சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு நேர்களை மீண்டும் வரவேற்கிறோம். நீலமேகம் சார், நான் முதல் சுற்றுல பேசும்போதே சொன்னேன், எல்லாரும் வரவேற்று பேசுறாங்க, மருத்துவரும் வரவேற்று பேசுகிறார், ஆனால் கடைசி வரைக்கும் எடப்பாடி உங்களால் திருப்திப்படுத்த முடியலையே. அவரை திருப்திப்படுத்தவே முடியாது சார். காரணம், முதலமைச்சர் வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, அதில் வந்து ஒரு தொகுதிக்கு 10 திட்டங்கள், நீண்ட நாட்களாக நிறைவேறாத திட்டங்கள் என்ன இருக்கோ அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா அதை நிறைவேற்றுவதற்கு நான் முயற்சி செய்வேன்னு முதலமைச்சர் வந்து ஒரு திட்டம் கொண்டு வந்தார். அதன்படி இப்போ தஞ்சாவூர்லேருந்து நான் ஒரு 10 திட்டத்தை கொடுத்தேன்னு வைங்களேன், அதில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணாங்க, ஏன்னா இது இது செய்யலாம், இது செய்ய முடியாது, இதுக்கு மாற்று கொடுங்க அப்படின்னு கூட எங்கள்கிட்ட கேட்டாங்க. ஆனால் 234 சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் அது கொடுக்கல. அவர் யாருன்னா எடப்பாடியார் தான். அதாவது அவர் ஒரு அரசாங்கம் நடக்குது, ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு, அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் கொடுக்குறாங்க, அவங்க அமைச்சர்கள் பொறுப்பில் இருக்கிற அதிமுகவில் பொறுப்பில் இருக்கிறவங்கெல்லாம் கொடுக்குறாங்க, ஆனால் ஓபிஎஸ் கொடுக்குறாரு, ஆனால் எடப்பாடி மட்டும் 10 திட்டத்தை குறித்து கொடுக்கல. அதுதான் அவருடைய மனப்பான்மை. அந்த அவருடைய இல்லை அப்படி இல்லை, அவருடைய பெருந்தன்மையை அதில் காட்டுது, அவ்வளோதான் அதில் உள்ளது விஷயம். அது போல தான் ஒவ்வொரு இதையும், அதாவது இல்லை அவர் சொல்ற குற்றச்சாட்டு அப்படிங்கிறது, நீங்க பெரிய திட்டம் எதுவுமே இல்லை, விவசாயிகளை ஏமாற்றக்கூடிய பட்ஜெட்டு, நீங்க கரும்புக்கு 4000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுப்போம்னு சொன்னீங்க, இன்னைக்கு 195 ரூபான்னு சொல்றீங்க அப்படின்னு அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு. இல்லை இல்லை, அதாவது இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 2895 ரூபா வழங்கப்பட்டு வருகிறது. சரி, இந்த ஆண்டு வந்து 195 ரூபா ஊக்கத்தொகை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கு கரும்புக்கு. சரி, இவர் என்ன சொல்கிறார், 4000 நீங்கள் சொன்னீங்க கொடுக்கல அப்படிங்கிறார். ஒன்று சொல்கிறேன், தமிழக அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரையில் தலைவர் கலைஞருடைய ஆட்சி சொன்னதை செய்வோம், செய்வதை தான் சொல்வோங்கிறது. இன்றைக்கு நம்முடைய முதல்வர் தளபதியுடைய ஆட்சி சொன்னதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி செய்யக்கூடிய திட்டங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். குறிப்பாக இன்றைக்கி வந்து 285 ரூபா அதுக்கு வழங்கப்படுகிறது. தலைவர் சொன்னாங்க 4000 ரூபா கொடுக்குறேன்னு, இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ளே அவங்க கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதை சொல்கிற எடப்பாடியார் வந்து 2015 2020 வரையிலும் இந்த 5 ஆண்டுகளில் அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த ஊக்கத்தொகையை உயர்த்தவே இல்லை அவர். ஆனால் இன்றைக்கி வந்து எங்கள் நம்மளை குறை சொல்கிறார், இன்றைக்கி 195 ரூபா கூட கொடுத்துட்டு குறை சொல்கிறாரு. கண்டிப்பாக தலைவர், இப்போ ஒரு உதாரணத்துக்கு உரிமை தொகை எடுத்துங்க. ஆமாம், உரிமை தொகையை பொறுத்தவரையில் வழங்க மாட்டீங்க அப்படின்னு சட்டமன்றத்தில் அங்கே இங்கே பொது மேடைகளில் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் பண்ணாங்க அதிமுக. இன்றைக்கு வரும் செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாள் என்று அது வழங்கப்படும் அறிவிச்சிட்டார் தலைவர். எந்த ஒருத்தர் இன்னைக்கு ஒரு 500க்கும் மேற்பட்ட திட்டங்களை சொன்னார், 300க்கும் மேற்பட்ட திட்டங்கள் இன்னைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்குது, இன்னும் பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கான செயல்வடிவமாக்கப்பட்டு இருக்கு. இதுதான் ஆச்சு. நீங்க அவர் வந்து இன்னும் கூட சொல்றது, போன ஆட்சி காலத்தில் பட்ஜெட்டில் வந்து ஒரு பற்றாக்குறை சொல்லுவாங்க அவங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5000 கோடி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பற்றாக்குறை சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது 10 ஆகும் 15 ஆகும். இது வந்து ஒவ்வொரு ஆண்டு நடந்துக்கிட்டு இருந்துச்சு பழைய பட்ஜெட்டில், அவங்களுடைய பட்ஜெட்டில். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்முடைய தளபதியாருடைய ஆட்சியில் போடுகின்ற பட்ஜெட்டில் என்ன பற்றாக்குறை சொல்கிறோமோ, இப்போ இந்த 3 ஆண்டுகள் நடந்திருக்கு, என்ன பற்றாக்குறை சொன்னோமோ அந்த பற்றாக்குறை உள்ளேயே இந்த கவர்மெண்ட்டை நடத்துவோம். இதுதான் முதல்ல பெரிய சிறப்பு. கண்டிப்பாக. ஆனால் அவங்க பற்றாக்குறையை ஒன்று சொல்லுவாங்க, ஆனால் செய்து முடிக்கும்போது பல கோடி கூட கொண்டு போவாங்க. இதுதான் அவங்க ஆட்சிக்கு நம்ம ஆட்சிக்குள்ள விஷயம். இதை குறை சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதி எடப்பாடியாருக்கு கிடையாது. நிச்சயமா, நீங்க சொல்றத வருவாய் பற்றாக்குறையை சொல்றீங்க, 65000 கோடியிலிருந்து 30000 கோடியாக குறைத்திருக்கிறோம். நேற்றைக்கு நிதியமைச்சர் அவர்கள் படித்தாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நம்ம பேசலாம். இப்போ மாரியப்பன் அவர்கள் விவசாயி, அவரும் இணைந்திருக்கிறார், நான் அவற்றை பேசிட்டு வந்துடுறேன். மாரியப்பன் வணக்கம், கேக்குதுங்களா? வணக்கம் சார். அதாவது இன்னைக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வேளாண் நிதிநிலை அறிக்கை பற்றி உங்களுடைய பார்வை. சார், இப்ப இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா 3வது முறையாக வந்து வேளாண்மை மற்றும் உணர்வுத்துறை அமைச்சர் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டாங்க. உண்மையில இன்னைக்கு விவசாயிகள் மிகப்பெரிய சந்தோஷத்துல இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு பயிருக்கு தகுந்தாப்புல நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா, நெல்லுக்கு இன்னைக்கு குவிண்டாலுக்கு 100 ரூபாய் உயர்த்தி கொடுத்துருக்காங்க. சாதாரண ரகத்துக்கு, சங்க ரகத்துக்கு 100 ரூபாயும், சாதாரண ரகத்துக்கு வந்து 70 ரூபாய் உயர்த்தி கொடுத்துருக்காங்க. இது மிகப்பெரிய வரப்பிரசதி எங்களுக்கு.
அதே மாதிரி கரும்புக்கு ஊக்கத்தொகை பாத்தீங்க அப்படின்னா 195 ரூபாய் அதிகமா கொடுத்திருக்காங்க. ஏன்னா விவசாயி கரும்பு விவசாயிகள் உண்மையிலே பயன்படக்கூடிய சூழல் உருவாக்கிட்டாரு. அதோடு மட்டும் இல்லாம இப்ப 230 கோடியும் வந்து சிறுதானியங்கள்னு ஒதுக்கிட்டாங்க. இப்ப நாட்டுல வந்து நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், குறிப்பா டெல்டா மாவட்டம் நெல்லுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தோம். ஓகே, நெல்லுக்கு மட்டும் தொடர்ந்து பேசலாம், பேசுங்க. சிறுதானிகள் பள்ளி குழந்தைகள் அது மாதிரி கற்பிணி பெண்கள் வளர்கிற பெண்களுக்கு பந்திக்க பாத்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருந்து இது அவங்க உணவு உண்டாங்கன்னா உடல் ஆரோக்கியமா இருப்பதற்கான ஒரு வழிவகை உயர்த்தி கொடுத்துருக்காங்க அரசுல. இந்த மாதிரி திட்டத்துல வந்து நாங்க எதிர்பார்த்தா இது உண்மையிலே நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப கலைஞரின் அனைத்து கிராம வேளாண் வளர்ச்சி திட்டம் இதுல 2504 கிராமங்கள் பயன்பெறக்கூடிய சூழலுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில பட்ஜெட் ஒதுக்கி அதை வந்து ஒவ்வொரு விவசாயிக்கு 2 தென்னங்கன்றுகள் பயன்படக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுத்திருக்கிறது என்பது மிகப்பெரிய விவசாயம். ஏன் அப்படின்னா கஜா புயல கிட்டத்தட்ட எல்லா தென்னவர்களும் தாண்டி வைத்து, ஆனா இன்றைக்கு தமிழக முதல்வர் ஒவ்வொரு விவசாயிக்கும் சிறப்பாக இருக்கணும், அவங்களை வாழ்வாதார பெருகணும், எனவே ஒரு விவசாயிக்கு 2 தென்னம்பிள்ளைக்கு கொடுங்க, அதன் மூலம் அவர் பயன்பெறக்கூடிய சூழல் உருவாக்க என்பதை வந்து செஞ்சிருக்காங்க. உண்மையில தமிழக முதல்வருக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை பாராட்ட தெரிவிக்கிறேன். அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இந்த டெல்டா மாவட்டத்துல பருவம் தவறி மழை பெஞ்சிச்சு. எப்போல்லாம் விவசாயிகளுக்கு இடபாடு ஏற்படுது அப்போல்லாம் முதல்வர் வந்து உடனடியாக தளத்துல வந்து விவசாயிகள் சந்திக்கக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுக்குற அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நாங்க விவசாயிகள் ஒவ்வொரு முறையும் கஷ்டப்படும் போது நாங்க வந்து அரசத்தான் நாடிட்டு இருக்கோம். அப்படி அரசை நாடும் போது தமிழக முதல்வர் நீங்க நான் இருக்கேன் கவலைப்பட வேண்டாம், உங்க இடத்துக்கே வந்துட்டேன், உங்களுக்கு என்ன குறைகள் சொல்லுங்க நான் அதை நிர்வகித்து செய்யறேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி சம்பந்தப்பட்ட இடத்துல எல்லாம் வந்து சம்பந்தப்பட்டக்கூடிய அமைச்சர்கள் இந்த உடனே பார்வையிட செஞ்சாங்க. பார்வையிட்டு அறிக்கை கொடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் அறிவிச்சாங்க. இது மாதிரி எந்த முதல்வரும் இது மாதிரி செஞ்சதே கிடையாது. உண்மையில இதெல்லாம் எங்களுக்கு பெருமையா இருக்கு. இந்த மாதிரி சூழல்ல ஒவ்வொரு பயிருக்கும் பாத்தீங்கன்னா நெல்லு, நிலக்கடலை, சிறுதானியங்கள், வாழை, கரும்பு, தென்னை, இப்படி ஒவ்வொன்றுக்காக வந்து நிதி ஒதுக்கீடு செய்யறது மிகப்பெரிய விஷயம் தான். இதெல்லாம் பாராட்டுக்குரியது. குறிப்பா தென்னை வாரியத்துக்கு அதாவது அதை மேம்படுத்தக்கூடிய சூழலுக்கு இன்னைக்கு 20 கோடி ஒதுக்கிறாங்க அப்படின்னா இது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா கஜா புயல அனைத்து தென்னங்களும் சாய்ந்து போயிட்டு இன்றைக்கு புதியாக தென்னங்கள் நடவு செஞ்சிருக்கிறோம். இந்த தென்னங்கள் பராமரிக்கக்கூடிய சூழல் உருவாக்கி இருக்கு. இதன் மூலம் நாங்க வருவாய் பெருக்குவதற்கும் எங்களுடைய பொருளாதார வாழ்வாதாரம் பெருக்குவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாத்தீங்கன்னா மண்டல வாரியாக வேளாண்மை துறை அமைச்சர் வந்து விவசாயிகளுடைய கருத்துக்களை கேட்டாங்க. அதான் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு மாதிரி விவசாயம் பயிர் செய்யறாங்க. அந்த பயிருக்கு ஏற்ற என்னென்ன உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகளை தீர்வு காணுவதற்கான வழியை நாங்க தர்றோம், அதுக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எங்களுக்கு உள்ள துறைகளை எங்கள் பயிர் அதை குறிப்பா டெல்டா மாவட்டத்தில் நெல்லு எல்லுக்கு போய் நிலக்கடலை உழுங்க இப்படி ஒவ்வொரு பயிருக்கும் உள்ள எங்களுக்கு பிரச்சனைகளை சொன்னோம். அந்த பிரச்சனைக்கு உடனடியாக நாங்க நிவாரணம் கொடுக்குறோம், அதே சமயத்துல நிதி ஒதுக்கீடு செய்யணும், இதன் மூலம் நீங்க வருவாயை பெருக்கக்கூடிய சூழல் உருவாகும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரிதான் நாங்க கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இன்றைக்கு நிதிநிலை அறிக்கை மிகவும் சிறப்பான உங்க நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும்போது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையா இருக்கு. இது போன்றுதான் ஒவ்வொரு ஆண்டுகளும் செய்யும் போது நாங்க விவசாயிகள் விவசாயம் செய்வதற்கான சூழ்நிலை உருவாக்குவதற்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்காங்க தமிழக முதல்வர். உண்மையில அதுதான் நாங்க எதிர்பார்க்க ஒவ்வொரு மாவட்டத்தில் நெல், பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்காச்சோளம், அதே மாதிரி ராமநாதபுரத்தில் மிளகாய், மதுரையில மல்லி, இப்படி ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு வாரி அதை செஞ்சு கொடுத்து அந்த விவசாயிகள் பயன்பெறக்கூடிய சூழல் உருவாக்கிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாம தோட்டக்கலை துறையில பயிர் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு மானியங்கள் அதிகமா ஒதுக்கி அதோட நிதி ஒதுக்கீடு அதிகமா செஞ்சு பசுமை குடில் அமைப்பதற்கும் பசுமை பொருள் மூலியமாக காய்கறிகள் உற்பத்தி செய்து அதை சந்தைப்படுத்துவதற்கும் அதோடு மட்டும் இல்லாம உழவர் சந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா 29 கோடி ஒதுக்கி அதை வந்து புனரமைப்பு செஞ்சு விவசாயிகள் சிறந்த முறையில் விற்பனை செய்யவும்
அவர்களுக்கு வந்து அங்க வருகின்ற விவசாயிகளுக்கு குடிப்பதற்கு தேநீரும் மூலிகை சாறும் கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருப்பது மிகப்பெரிய விஷயம். நிச்சயமா சார், நீங்க சொல்றீங்க, அதாவது எந்த விதமான சூழல்லையும் நாங்கள் இருக்கிறோம், நான் நேரடியா வர்றேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாங்க, தன் நம்பிக்கையை கொடுக்கறாங்க. அந்த நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அரசனுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்கிறது அப்படிங்கிறது தான். அவ்வளவு பட்டியல் நீங்க போடுறீங்க, அந்த மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு மினி பட்ஜெட்டை நான் கேட்கிற மாதிரியே இருக்கிறது, அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள பதிந்திருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மாரியப்பன் சார், மாரிமுத்து சார். அதாவது குளத்து வண்டல் மண்ணை இலவசமாக எடுத்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு, இது எந்த அளவிற்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்? ரெண்டாவது, நேரடி நெல் கொள்முதல் நிலையம் நிறைய நம்ம அமைத்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறாங்க, ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நெல் மூட்டைகள்லாம் இந்த ஆட்சியில் பாதுகாக்கப்படவே இல்லைங்கிற குற்றச்சாட்டும் சொல்லியிருக்கிறார். அதற்கான பதில், இந்த வண்டல் மண் பயன்பாடு என்பது இன்றைக்கி இருக்கிற நவீன காலத்தில் வேதியியல் பயன்பாட்டினால் நிறைய ரசாயன உரங்கள் பயன்படுத்துறதுனால நிறையா விவசாய உணவுப் பொருட்கள் இன்றைக்கி நெருக்கடி வருது, புதிய புதிய நோய்கள்லாம் வருதுங்கிறத கணக்கில் கொண்டு தான் நம்முடைய மாநில அரசாங்கம் இந்த அங்கக வேளாண்மை என்ற ஒரு முறையை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதன் மூலமாக தான் இந்த வண்டல் மண்ணை எடுத்து வயல்களுக்கு பயன்படுத்துகிற போது இயற்கையான விவசாயத்திற்கு, இயற்கையான உணவு தானியத்திற்கு, நோய் நொடி இல்லாத உணவு தானியத்திற்கு அது பயன்படும். அப்படி பயன்படுவது வெறும் அறிவிப்போட இந்த பட்ஜெட்டில் சொல்லலை, இப்படி விவசாயிகள் பயன்படுவதற்கு உறுதுணையாக இருக்கிற அதிகாரிகளுக்கும் பாராட்டு நடத்துகிறோம், விவசாயிகள் பாராட்டு விழா நடத்துகிறோம், அவர்களுக்கான பாராட்டு பத்திரம் கொடுக்குறோம், அவங்கள கௌரவிப்போம், அதிகாரிகளையும் சேர்த்து கௌரவிப்போங்கிறது தான் இதில் இந்த பட்ஜெட்டில் இருக்கிற மிக முக்கியமான பொருள். ஓகே, விவசாயிக்கு மட்டும் இல்லை, இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுத்துறது மட்டும் இல்லை, உறுதுணையாக இருக்கிற அதிகாரிகளையும் நாங்கள் பாராட்டு நடத்துகிறோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதோடு சேர்த்து இப்போ எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னது போல், நீங்கள் குறிப்பிட்டது போல், இப்போ காவிரி டெல்டா பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மிக சிறப்பாக செயல்படுது. விவசாயிகள் உற்பத்தி செய்கிற நெல்லுக்கு ஒரு உரிய விலை கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் கொள்முதல் செய்கிற நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தான். இப்பொழுது வந்திருக்கிற நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் நேரடியாக களத்துக்கே வர்றாரு. எங்கெல்லாம் மக்களுக்கு விவசாயிகள் கேட்குறாங்களோ அங்கெல்லாம் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தங்கு தடை இல்லாமல் எல்லா இடங்கள்லையுமே திறந்துருக்குறாங்க. விவசாயிகளுக்கு பாதுகாப்பாக விவசாயிகள் எளிதாக விற்பனை செய்வதற்காக கொண்டு போயிருக்கிறாங்க. எங்கேயுமே பாதிப்பு ஏற்படலை. குறுவையிலாம் பார்த்தீங்கன்னா மழைக்காலத்தில் கூட குறுவை சாகுபடியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை எங்கேயுமே பாதிப்பு இல்லாமல் முழுவதுமாக விவசாயிகள்கிட்டருந்து அது பாதுகாத்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. எந்த பாதிப்புமே இல்லை, மிக சிறப்பாக இருக்குது. வெறும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மட்டும் விவசாயிகள் நெல்ல வாங்குறதில்ல அரசாங்கம், அதுக்கு நிறைய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாகவும் செய்கிறாங்க, அப்புறம் மின்னணு இயந்திரங்கள் மூலமாகவும் அதை கொண்டு போய் செய்கிறாங்க, அப்புறம் உழவர் சந்தை மூலமாகவும் அதற்கான திட்டங்களை கொண்டு போய் விவசாயிகளுக்கு எந்த வகையிலையும் பாதிப்புள்ளாத அளவிற்கான திட்டங்களை தான் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் மிக சிறப்பாக விவசாயிகளுக்கு பாதுகாப்பான அரசாங்கமாக தான் இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. நிச்சயமா நம்ம பேசுவோம். வேலாயுதம் சார், நீங்க நிறைவான கருத்து என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது இது முதலமைச்சருடைய சிறுதானிய இயக்கம் அப்படிங்கிறது 25 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் அறிவித்திருக்கிறாங்க, இது போதுமான ஒண்ணுதானா? ரொம்ப சுருக்கமா நிறைவான பார்வை எடுத்துக்கலாம் ப்ளீஸ். நம்ம வந்து இப்ப உலக சுகாதார நிறுவனமே இந்த ஆண்டை வந்து சிறுதானியங்கள் ஆண்டுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதை வந்து பிற நாடுகளில் பிற மாநிலங்களில் செய்தாங்களோ இல்லையோ, நம்ம தமிழ்நாட்டில் அதை பெருமளவில் செஞ்சுருக்காங்க. இந்த 25 மாவட்டங்கள்ன்றது வந்து இன்னும் விரிவாக்கம் செய்யப்படணும். அதுவும் குறிப்பாக வந்து இந்த மானாவாரி பயிர்கள் மழை இல்லாத பகுதிகளில் இதை செய்யலாங்கிறது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் விவசாயத்திலேயே இதை கொண்டு வரணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அதனால அது வந்து இன்னும் முழுமையான அனைத்து மாவட்டங்களுக்கும், வாய்ப்புள்ள மாவட்டங்களுக்கு எந்தெந்த மக்கள் கேட்கிறார்களோ அத்தனை மாவட்டங்களையும் அதை கொண்டு வர வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. ரெண்டாவது, நடுவண் அரசுல நேஷனல் மெடிசினல் பிளான்ஸ் போர்டுன்னு ஒண்ணு இருக்கு, இதுல ஹார்டிகல்ச்சரும் வர்றதுனால இப்ப இந்த பூந்தோட்டங்கள் இல்லைன்னா இந்த பூங்காக்கள் அமைக்கிற இடங்கள்ல வெறுமனே இந்த ஆர்னமெண்டல் பிளான்ட் இந்த மாதிரி கண்கவர் செடிகளாக மட்டும் இல்லாமல் பயனுள்ள மருத்துவ செடிகள்ல பூங்காக்கள்லயும் இல்ல எல்லா இடங்கள்லயும் தெருவோரங்கள்ல பயன் தரக்கூடிய மரங்களையும் மருத்துவ தன்மையுடைய மரங்களையும் ஊக்குவிப்பதற்கு, ஏன்னா மரங்களை வந்து ஊக்கப்படுத்துறதுக்கு
இந்த திட்டத்தில் இதில் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுவும் தென்னையும் பனையும் பூலோக கற்ப விருட்சம்னு சொல்லப்படுறது, ஏராளமான சத்துக்களையும் மருத்துவ குணமும் உடையதை ஊக்கப்படுத்துற மாதிரியே மருத மரம், நாவல் மரம் போன்ற மரங்களை எல்லாம் நெடுஞ்சாலைகளில் மட்டுமல்லாமல் பூங்காக்கள்ல மட்டுமில்லாமல் எல்லா இடங்களிலும் மருத்துவ மரங்கள் வைக்கணும், மருத்துவ செடிகள் வைக்கணும், மூலிகைகள் வைக்கணும். இந்த தோட்டக்கலையில மூலிகை பயிர்களையும் வைப்பதற்கு ஊக்கப்படுத்த வேண்டும். பழம் காய்கறிகள் எல்லாம் நம்ம பாரம்பரிய பழம் காய்கறிகள், நம்ம நாட்டு நம்ம உடம்புக்கு எது பொருந்தோம்னா அண்டத்தில் உள்ளதே பிண்டம் என்ற கான்செப்ட் படி அவரைக்காய், வெண்டைக்காய், முருங்கைக்காய், கோவக்காய், பாகக்காய் இதெல்லாம் தான் பயன்படும். ஒரு ஸ்ட்ராபெரி பழம், இந்த கோஸ், முட்டைக்கோஸ், காலிஃபிளவர் இந்த மாதிரியான பொருட்களை விட நம்ம பாரம்பரிய காய்கறிகளை ஊக்கப்படுத்துறதுக்காக விதைகளை நிறைய கொடுப்பது, அந்த விதைகள் எல்லாம் வீரியமான விதைகளாகவும் இயற்கை வேளாண்மையோடு கூடிய விதைகளாகவும் கொடுத்து ஊக்கப்படுத்தி நலத்து. ஏன்னா நம்முடைய அமைச்சர் வந்து நல்வாழ்வுத்துறை அமைச்சராகவும் இருந்தவர், அதனால நலத்தையும் விவசாயத்தையும் ஒருங்கிணைச்ச ஒரு பார்வையில இதை நாங்க பாக்குறோம். மிகுந்த மகிழ்ச்சி வர தொடர்ந்து செய்ய வேண்டும், அரசுகள் கண்காணிக்க வேண்டும், அதிகாரிகள் தொடர்ந்து இதை போய் சேர்கிறதா என்பதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்றேன். நிச்சயமா வேலாயுதம் சார், நன்றி. நீங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்க நன்றி அருண். அதாவது இதுல முக்கியமான ஒரு அறிவிப்பா வேளாண் தொழில் பெருந்தடம், 1000 கோடி அதுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. நேற்றைக்கு வடசென்னை வளர்ச்சி திட்டம்னு 1000 கோடி ரூபாய் ஒதுக்குனது ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும் கவனிக்கப்பட்ட விஷயமா இருந்துச்சு. அதே மாதிரி இது எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஸ்கீம் நினைக்கிறீங்க? இது காவிரியினுடைய கடைமடையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு காயும் இல்லைன்னா முழுகும், ஒன்று வறட்சியால் பாதிக்கப்படுவாங்க, இல்லை வெள்ளத்தால் மூழ்கடிக்கப்படுவார்கள். இதுதான் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ நாகப்பட்டினத்தினுடைய வெண்ணாறு வெட்டாறு வடிநிலக் கோட்டங்களில் துவங்கி நேராக நீங்கள் இது வரைக்கும் ஒய்யக்கொண்டான் வரைக்கும் போனால் அந்த பகுதிகளில் இப்போ தஞ்சை மாவட்டம் வரைக்குமே இந்த நிலை தான் இருக்குது. கடலோர பகுதிகளில் மீன்பிடி தொழில் மட்டும்தான் அங்கே வந்து இருந்துகிட்ருக்கு, இறால் பண்ணைகள் சார்ந்த ஒரு சில நிறுவனங்கள் மட்டும்தான் அங்கே இயங்கிட்டு இருக்கு. ஏன் இது அக்ரிகல்ச்சரல் காரிடாராக மாற்றணுங்கிற கோரிக்கையை கடந்த ஆண்டு நாங்கள் வைத்தோம். மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விவசாய பிரிவு செயலாளர், முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ கே சுஜயன் அவர்கள் வந்து இதை போய் அவங்க முதல்வர்கிட்ட பேசுகிற பொழுது அந்த காரிடாரனுடைய அவசியத்தை வந்து குஜராத்தில் நாங்கள் பார்த்தோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா சொன்னாங்க, ஆனால் வந்து ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணலங்கிறது தெரியல, அது போர்ட் காரிடாராக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுத்து தான் இதை வந்து அமைச்சரவை கூட்டத்தில் வந்து அவங்க அறிமுகப்படுத்தினாங்க. இதில் 4 விடயங்களை வந்து நாங்கள் பார்க்குறோம். அந்த பகுதியில் வந்து ஒரு போக சாகுபடி என்பதே ஊர்ஜிதப்படுத்தப்படாமல் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய இடப்பெயர்ச்சி என்பது பெரும் அளவில் மாநகரங்களை நோக்கி இருக்கு. மூன்றாவதாக சுற்றுச்சூழல் பாதிப்பு என்பது, கடல் நீர் உட்புகுதல் என்பது, நீர் மாசடைதல் என்பது பெருமளவில் இருந்துட்டுருக்கு. இது மூன்றுக்காகவும் அங்கே இருக்கிற மக்களை அங்கேயே தங்க வைக்கிறதுக்காகவும், அங்கே இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த மீன் வளம், அல்லது இப்போ நாகப்பட்டினத்துக்கு ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது, எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அலோகேட் பண்ணுற ப்ராடக்டோட இது கமாடிட்டி பார்த்தீங்கன்னா ஃபிஷரிஸ். ஓகே, அப்போ அங்கே வந்து மீன் சார்ந்த தொழிற்களை தான் நாங்கள் பண்ணோம். அதில் தான் வந்து எங்களுக்கு மீன் பதப்படுத்துதல், பிஎம்எஃப்எம்இன்னு சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் பதப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்களா, எங்களை மீனை தான் பதப்படுத்த சொல்கிறாங்க. நாங்கள் அதுக்கு தான் சப்சிடி வாங்க முடியும். நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய விவசாயிகள் அதுக்கு தான் சப்சிடி வாங்க முடியும். இப்போ திருவாரூருக்கு தென்னை எல்லா மரமும் கஜா புயலில் போயிடுச்சு. ஆக அந்த இந்த சிக்கல்களை மறு கண்ணோட்டத்தோடு பார்ப்பதற்காக தான் பிளாக் லெவலில் வந்து அசஸ்மெண்ட் பண்ணி அந்தந்த இண்டஸ்ட்ரீஸ் அங்கே கொண்டு வர முடியும். அந்த இண்டஸ்ட்ரீஸை ஹைவேஸோட லிங்க் பண்ணி, ஈஸ்ட் கோஸ்ட் ரோடில் லிங்க் பண்ணி, ஒன்று தென் மாவட்டங்களுக்கு கொண்டு செல்ல முடியுமா, இல்லை வட மாவட்டங்களுக்கு கொண்டு செல்ல முடியுமா, சீ போர்ட்ஸு கொண்டு போக முடியுமா, ஏர்போர்ட்ஸு கொண்டு போக முடியுமா, இது ஒரு பெரிய ஒரு 2 ஆண்டு கனவுன்னே சொல்லலாம், முதல்வருடைய 2 ஆண்டு கனவுன்னே சொல்லலாம். இதை வந்து தேர்தலுக்கு முந்தைய கூட்டங்களில் வந்து திருக்கடையூர் என்று நினைக்கிறேன் முதல்வர் இடத்துல நாங்கள் இந்த பெருந்தடத்தை சொன்னோம். நாங்கள் சொன்னது கடலூர்ல இருந்து சொன்னோம், கடலூர் டு தூத்துக்குடின்னு சொன்னோம். அக்சசபிலிட்டி 2 ஏர்போர்ட்டை கனெக்ட் பண்ணால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அதை தான் நாங்கள் சொன்னோம். எல்லாத்துக்கும் ஈச்சன் ஒவ்வொரு நிலையிலும் மத்திய அரசினுடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து 2 விதம் வந்து லிங்க் பண்ண முடியாது, 2 போர்ட்டில் லிங்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாகப்பட்டினத்தில் துவங்கி அதை திருச்சி இந்த சி போர்ட்ல இருந்து அந்த ஏர்போர்ட் வரைக்கும் ஒரு காரிடாரை கொண்டு வந்து இப்ப அந்த பகுதியில் மலர் சாகுபடி இருந்ததுன்னா அங்க மலர் 18 மலர் அதுல இருந்து நறுமண பொருட்களை எடுத்து கொண்டு போய் கொண்டு போறது, டிரை ஃபிளவர்ஸ் செய்யறது, இங்க இட்லி தோசை மாவுகளை அரைத்து அதை பெரிய லெவல்ல வந்து ஆப்பிரிக்க நாடுகளுக்கு கொண்டு செல்ல முடியுமா அப்படின்னு பாக்குறது, இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்கு. ஆயில் பாம ரிமூவ் பண்ணிட்டு அங்க கொண்டு வந்து தேங்காய் எண்ணெய் உள்ள கொண்டு வந்து கொடுக்கலாமெல்லாம் கூட திட்டமிடுதல பார்த்தாங்க. அந்த காஸ்ட் எல்லாம் எப்படி எஃபெக்டிவா இருக்குமா, அதை நம்ம குளோபல் டெண்டர்ல வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம்.
ஆக ஒரு அந்த அக்ரிகல்ச்சர் காரிடாரா இருக்கிறத அங்கிருந்து எந்த விதமான தொழிலுக்கான வாய்ப்பும் இல்லாத ஒரு பகுதியை ஒரு தொழில் சார்ந்த வேளாண் தொழில் சார்ந்த ஒரு தடமா மாத்தணுங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவு. ஆனா நிச்சயமாக அது ஒரு மாற்றம் வரும்னு நாங்க பாக்குறோம். அதுல வந்து மீனவர்களுக்கும் உழவர்களுக்கும் ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும்னு நாங்க நினைக்கிறோம். கண்டிப்பா மாரியப்பன் சார், உங்களுடைய நிறைவான கருத்து ரொம்ப சுருக்கமா, நேரம் இல்லை, ஒரே நிமிடத்திற்குள்ள என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது தமிழக முதல்வர் விவசாயிகளுக்காக எந்தெந்த துணைக்கு அவர் இந்த ஆண்டு எங்களுக்கு மேட்டூர்ல இருந்து தண்ணி திறந்து வந்து நாங்க ஒரத்தாடு பகுதியில பாத்தீங்கன்னா 66,000 மெட்ரிக் டன் வந்து அதிகம் உற்பத்தி எடுத்துருக்கிறோம். இதற்காக மிகப்பெரிய சாதனை. ஏன்னா அவர் கரெக்டான நேரத்தில் தண்ணி திறந்து விட்டதுனால, அதோடு மட்டுமில்லாம குடிநீர் தொகுப்பு கொடுத்ததுனால இந்த அளவு சாத்தியமாக இருக்கிறது. இப்போது எல்லோரும் இயற்கை விவசாயத்துக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா மல்லி வளைக்கட்டுகளுக்கு ஏற்கனவே சேர்த்த உரங்கள் பயன்படுத்தி இன்றைக்கு இயற்கைக்கு பாருங்க ரொம்ப சுருக்கமா பதில் எதிர்பார்க்கிறேன். அதாவது நம்ம மக்களை திரும்ப சந்திக்க போகும்போது தைரியமா எதிர்கொள்ளணும். அரசு இவ்வளவு செயல்பட்டுச்சுன்னா பதில் சொல்லி நம்ம தைரியமா எதிர்கொள்ள முடியும். அந்த தைரியம் துணிச்சல் வந்திருக்கிறதா? அதுவும் பொதுவா விவசாயிகள் நிறைய கோரிக்கைகள் இருக்கும், கேள்விகள் கேட்பாங்க. நீங்க டெல்டா பகுதியில் இருக்கிறீங்க, அதனால நான் கேட்கிறேன். ரொம்ப எனக்கு எனக்கு வந்ததான்னு கேட்கறதை விட என்னுடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதியார் ஈரோட்டில் வந்து ஓட்டு கேட்குறப்ப, நான் இப்போ வந்து மன நிறைவோடு வந்து உங்களிடத்தில் ஓட்டு கேட்கிறேன். அந்த துணிச்சல் அவருக்கு, அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அறிவித்த திட்டங்களை 80% நடைமுறைப்படுத்திட்டு வந்ததுனால இன்றைக்கு எந்த மாநிலத்தில் இல்லாத ஒரு ஒரு சில மாநிலத்தில் இருக்கிற மாதிரி இன்றைக்கு வேளாண் துறைக்கென்று ஒரு தனி பட்ஜெட் போட்டதுனால அவர் நான் கேட்கறது நாங்கள் மன நிறைவோடு இருக்கிறோம். அதுக்கு காரணம் அவருடைய வழிகாட்டுதலோடு நான் நடக்கிற பாதை. ஆனால் அவரே ஈரோட்டில் வந்து ஒவ்வொரு சென்ட்ரலையும் சொன்னார், நான் மனநிறைவோடு வந்து நின்று நான் வாக்கு கேட்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுவே அதில் அடங்கியிருக்கு. ஒன்னே ஒன்று சொல்கிறேன் சார், எந்த உணர்வோடு தமிழ்நாட்டு மக்கள் அவரை முதல்வராக, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தளபதியாரை முதல்வராக்கினார்களோ, அந்த உணர்வை உள்வாங்கி கொண்டு இன்றைக்கு ஒவ்வொரு துறையும் சிறப்பாக பணியாற்றக்கூடியவராக நம்முடைய முதலமைச்சர், மற்ற மாநில முதல்வர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டான ஒரு முதலமைச்சராக இருந்து அவர் வழிகாட்டுகிறார் என்பதிலே பெருமை. அதிலே குறிப்பாக வேளாண் துறையிலே மிகப்பெரிய அளவிலே அவருடைய பார்வை இருக்கிறது. நிச்சயமா நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட அத்தனை விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி. நேரில் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.